ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் தேர்ஸ்டி ஃபார் ஃப்ளேவர்ஸ். இந்த வீடியோவில் நான் இந்த ஒரு ஃபோட்டோ வந்து காமிச்சிருக்கேன். இது பேர் வந்து தைல எல்லாம்னு சொல்லுவாங்க. இது வந்து கோல்டு எண்ணெய் இருந்துச்சுன்னா ஹாட் வாட்டரில் போட்டு கொதிக்க வச்சு நம்ம வந்து ஆவி பிடிச்சா நம்மளோட லங்ஸுக்கு வந்து ரொம்பவே நல்லது. ஏன்னா கோல்டு சைனஸ் ப்ராப்ளம் எதாக இருந்துச்சுன்னா ரிலீஃப் ஆகும்னு சொல்லுவாங்க. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது எப்படி பண்ணணுன்னா, நம்ம இந்த மாதிரி நொச்சியாக்கும் இருக்குது, நொச்சி இலையும் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி தைல இலை கூட இருக்குது. நம்ம காலையில் மார்க்கெட்டெலாம் போனோன்னா கீரைக்காரங்க வந்து விட்டுட்டு இருப்பாங்க. அவங்கக்கிட்ட சொன்னான்னா ஒன்று சொல்லி கூட வாங்கிட்டு வரலாம், இல்லை டேரெக்டாக கூட விற்பாங்களா. இட் ஜஸ்ட் ஒரு 10 or 20 rupees இது வந்து நம்ம கச்சிரும். ரொம்ப சீப் தான், காஸ்ட்லி கூட இல்லை. அப்படி இல்லைன்னா சில பேர் வீட்டிலலாம் செடியெலாம் வச்சுருக்காங்கன்னா இது வந்து தானாகவே வளர்கிற செடி தான். அவங்க வீட்டில் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லை நீங்களே கடையில் கூட இது மாதிரி போய் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு வந்ததை தண்ணியில் ஒரு அலசு அலசிட்டு ஒரு சம்பரத்தில் தண்ணி ஊற்றிட்டு இந்த இலை போட்டு அதுக்கப்புறம் 5 to 10 minutes கொதிக்க விடணும். 15 minutes கூட கொதிக்க விட்டு நம்ம பெட்ஷீட் போட்டு ஆவி பிடிச்சா நமக்கு சைனஸ் கோல்டு அதுக்கப்புறம் என்ன பிளாக்கேஜ்லாம் இருந்துச்சுன்னா நோஸ் டாத்துலாம் நமக்கு வந்து ரிலீஃப் ஆகும். அதுவும் இல்லாமல் இப்போ வந்து மார்கழி வேறு சீசன் வேறு, இப்போ வந்து சீசன் வந்து சரியில்லாமல் இருக்கும். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ரெமெடி வந்து ட்ரை பண்ணலாம். இது ட்ரை பண்ணுறதுனால நம்மளுக்கும் நல்லது தான். நம்ம ஏன்னா கோல்டு பிடிச்சிருச்சுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நம்ம ஒரு மாத்திரை வாங்கி போடுறது பதிலாக இந்த மாதிரி கீரையில் வந்து நல்லா கொதிக்க வச்சு ஆவி பிடிக்கிறது எப்படி இருக்குது, மாத்திரை போடுறது எப்படி இருக்குது, நீங்களே பாருங்கள். இது நம்ம பண்ணுறது தான் ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து நேச்சுரல் தான். நேச்சுரல்னால நம்மளோட லங்ஸுக்கு வந்து அவ்வளோவா அஃபெக்ட் ஆகாது. ஏன்னா நம்ம எவ்வளோ தான் டேப்லெட் போட்டாலும் டேப்லெட்லும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வந்து சைட் எஃபெக்ட்ஸ்லாம் தரும். இந்த மாதிரி இயற்கை முறையில் நம்ம வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து ரொம்பவே நல்லது. வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி கோல்டு இருந்தாலும் சரி, கோல்டு இல்லைனாலும் சரி, இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரை பண்ணுறதுனால நம்மளோட லங்ஸுக்கும் ரொம்பவே நல்லது, நம்மளோட ஃபேஸுக்கு வந்து ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி இயற்கை இலையெல்லாம் நம்ம வந்து ஆவி பிடிக்கிறதுனால ஃபேஸில் என்ன பிம்பிள்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா கூட போகிறதுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்குது, கிளியர் ஸ்கின் கிடைக்கிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ வரது வந்து திருப்பி கோவிட் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது அது மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி டைமில் தான் நம்மளோட ஹெல்த்தை வந்து நம்ம வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணணும். அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். சின்ன பசங்களாம் வீட்டில் இருந்தாங்கன்னா இந்த ரெமெடி வந்து ட்ரை பண்ணுறப்ப ஒரு துணியில் அவங்களை சுற்றி போட்டுருங்க, கால் கிட்டலாம் சுற்றி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்களும் கூட சேர்ந்து உட்காந்து அவங்க கூட ஆவி பிடிங்க. ஏன்னா சின்ன பசங்களையும் தனியாக விட்டுலாம் ஆவி பிடிக்க முடியாது, ஏன்னா அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது. ஏன்னா தெரியாமல் கை விட்டு விளையாடுறேன்னு சொல்லி கை விட்டு விளையாடிட்டாங்கன்னா ரொம்ப தண்ணியான சூடாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து கை வந்து சுற்றுறோம். அதனால தான் நான் வந்து சொல்கிறேன், இந்த மாதிரி ரெமெடிஸ்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணால் நம்மளோட லங்ஸுக்கு வந்து எல்லாத்துக்குமே நல்லது. ஒன்று நான் வந்து சொல்கிறேன், இந்த மாதிரி தலையில் வந்து நீர்லாம் போட்டுக்கிட்டு இருக்கல, இதுக்கு மெயின் காரணமே வந்து நம்ம சைனஸ் தான். சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களா இதை வீக்லி ஒன்ஸ் கன்ஃபார்மாக ட்ரை பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி சொல்கிறது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், பண்ணுறதுனால உங்கள் சைனஸும் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆகும். ரிலீஃப் ஆகிட்டு உங்களுக்கு வந்து லங்ஸும் கொஞ்சம் வந்து ப்ராப்பராக இருக்கும், நல்லா ப்ரீத் பண்ண மாதிரி எதுவும் க்ளாகிங்ஸ் இல்லாத மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நிறைய இருக்குது. இந்த கீரை வந்து ஆவி பிடிக்கிறதுனால இந்த கீரையில் இருக்கிற எசன்ஸ்லாம் அப்படியே ஆவியாக வாட்டரில் அப்படியே பாயில் ஆகி எவாப்ரேட் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து வரும். பெட்ஷீட் போட்டு இது பண்ணுறப்ப அதோட எசன்ஸ் தான் நம்ம வந்து இது பண்ணுறோம். இந்த மாதிரி இது இன்ஃபர்மேட்டிவான டிப்ஸ்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். யூஸ் பண்ணி பார்க்குறதும் இல்லாமல் நீங்களும் யூஸ் பண்ணுறது இல்லாமல் உங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு எல்லா வெல்விஷர்ஸ் ரிலேட்டிவ்ஸ் நெய்பர்ஸ்லாம் அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் டிப்ஸ்லாம் வந்து சொல்லுங்கள். சொல்லிவிட்டு நீங்களும் ட்ரை பண்ணுறதா அவங்களும் ட்ரை பண்ணுவீங்க, அப்போதும் அவங்களும் ஹெல்த்தியாக இருப்பாங்க, நம்மளும் ஹெல்த்தியாக இருப்பாங்க, ஹெல்த்தியாக இருப்போம். இப்போ வந்து COVID-19 வந்து இப்போ திருப்பி ஸ்ப்ரெட் ஆகுறதா சொல்கிறாங்க நியூஸ் சேனல்ஸ்லாம். இந்த மாதிரி டைமில் தான் நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த மாதிரி நம்ம இல்லவே இருந்தால் கொஞ்சம் மஞ்சள் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். குழம்புக்கு யூஸ் பண்ணுறோம்ல அந்த மஞ்சள் கூட இதில் போட்டுக்கலாம். வெத்தலை கொஞ்சமாக ரெண்டு மிளகு மட்டும் போட்டுக்கிட்டு அது கூட நல்லா பாயில் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆவி பிடிச்சா அதுவும் நம்மளோட லங்ஸுக்கு வந்து ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அவங்களோட ஸ்கின்னும் நல்லாயிருக்கும், அவங்களோட ஹெல்த் வைஸும் நல்லா ப்ராப்பராக மெயின்டைன் ஆகும். அதுக்கு தான் நான் இந்த மாதிரி ரெமெடிலாம் சொல்கிறேன்.
இதுக்கு வந்து எந்த ஏஜ் லிமிட்ஸுமே இல்லை. சின்ன வயசுல பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஏஜ் பீப்புள், கிட்ஸ் டு ஏஜ் பீப்புள் வரைக்கும் பண்ணலாம். ரொம்ப சேஃப்டியான மெத்தட் தான், யாரும் ஒன்றும் பயப்பட தேவையில்ல. இது ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான மெத்தடாக இருக்கும் போதுலாம். நீங்கள் வந்து என்ன கோல் பிடிச்சி வச்சுன்னா நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் போயிட்டு சட்டன ஒரு மாத்திரை வாங்கி இது பண்ணதுக்குலாம். இந்த மாதிரி இயற்கை முறையில் நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா அதோட மாத்திரை வாங்கி போகிறது அதோட சைட் எஃபெக்ட்ஸ் நம்மளுக்கு வந்து இப்போ தெரியாது. நம்ம வந்து இப்போ ஈஸியாக பழகிக்கிறோம் மாத்திரை போடுறதுக்கு. ஆனால் இந்த மாதிரி இயற்கை முறையில் பண்ணால் அந்த சைட் எஃபெக்ட்ஸ்லேருந்து நம்மளையும் காப்பாற்றிக்கலாம், நம்ம ஃபேமிலியும் காப்பாற்றிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.